ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் to Rainbow Talk சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கேட்ட கேள்விதான் தான் என்னென்னா எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு லைன் வருது ஒரு லைன் ஒயிட்டாகவே இருக்குது ஏன் நான் கர்ப்பமாக இல்லையா எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இது ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூ அட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழு புரிய வரும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க நிறைய பேர் பெலைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி பெலைக்கானை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு ஒன்று உங்களை வந்தடையும் நாள் தள்ளி போக ஆரம்பித்தாலே நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இந்த மன்த்தாக நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருமா அப்படின்னு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தால் தான் நம்மளுடைய ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகும் பட் என்னென்னா இந்த கிட்டில் செக் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது ரெண்டு லைன் தெரியணும் ரெண்டு லைன் தெரிந்தால் அவங்க கர்ப்பமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பட் என்னென்னா ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப ரேராக அது நடக்கும் சிங்கிள் லைன் வந்தாலே அவங்க கர்ப்பமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது எப்படி சிங்கிள் லைன் இது பாசிபிலிட்டியாஸ்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் வந்து தெரிய வரும் நம்ம ப்ரெக்னென்சி சிம்டம்ஸுன்னு சொல்ல வரும்போது நம்ம காமன் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்ன டயட்னஸ்ஸாக இருக்கும் வாமிட்டிங்காக இருக்கும் இல்லை படுத்தே இருப்பாங்க இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இதை தாண்டியும் வந்து சில சிம்டம்ஸ் வந்து இருக்குது என்னென்னா கான்ஸ்டிபேஷனுங்கிற மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை என்றால் லூஸ் மோஷன் வந்து போகும் பெண்களுக்கு அடுத்தது தலை சுற்றல் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு குக்கீஸ் பிஸ்கட்டாக சாப்பிடணும்னு தோணும் அதீதமான பசி இருக்கும் ஒரு சிலருக்கு பசி இன்மையாக இருக்கும் எதை பார்த்தாலுமே சாப்பிடவே தோணாது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸுமே வந்து உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கும்போது தென்பட வேண்டும் அப்படி தென்பட்டால் நீங்கள் கன்சீவாக இருப்பதற்கான ஒரு அடையாளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஏன் எனக்கு இந்த ஒயிட் லைன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒயிட் லைனாலாம் அது வராது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா உங்களுக்கு சி டீனு ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா அது டிஃபால்ட்டாகவே ஒயிட் கலர் லைனாக தான் இருக்கும் அந்த லைனுக்கு பக்கத்தில் சர்க்கிளாக வந்து இருக்கும் என்னென்னா அதுதான் யூரின் விடுற இடம் இது எவ்வளோ ட்ராப்ஸ் விடணும் எந்த டைமிங்கில் விடணும் அதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீர்களோ அந்த டைமில் வர யூரினை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலர்லாம் ஏர்லி மார்னிங் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஓ கிளாக் யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க டென் ஓ கிளாக்கு தான் எழுந்திரிக்கிற ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த டென் ஓ கிளாக் அப்போ அந்த யூரீனில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அக்யூரசி ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது அந்த மாதிரி யூரினை ஸ்டோர் பண்ணி நீங்கள் செக் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்போ எழுந்திரிக்கிறீர்களோ அந்த காலை பொழுதுல வர யூரினை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் எத்தனை டிராப்ஸ் விடணும் மூணு மூணு சொட்டு மட்டும்தான் விடணும் ஒரு சிலரெலாம் வந்து என்ன லைன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சர்க்கிளில் யூரின் விற்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்பெல்லாம் விடக்கூடாது ஒன்ஸ் அந்த கிட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு மூணு டிராப்ஸ் மட்டும் தான் அந்த சர்க்கிள்குள்ளே விடணும் ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் கை எடுத்துருங்க உங்களுக்கு வித்தின் செகண்ட்லயே வந்து ரெண்டு லைன் வந்து ஷோ இல்லை சிங்கிள் லைன் தான் ஷோ ஆகுது எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது நான் கர்ப்பமா இல்லையா அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதல்ல ட்வின்ஸு இரட்டை குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இரட்டை குழந்தைகள் இருந்தால் ப்ரெக்னென்சி கிட்டில் மேக்ஸிமம் வந்து செகண்ட் லைன் டி லைன் வந்து தெரியாது ஸோ டீ லைன் தெரிந்தால் மட்டுமே தான் நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுக்கான அடையாக நார்மல் ப்ரெக்னென்சியில் இதை ட்வின்ஸுங்கிறப்ப உங்களுக்கு சி லைன் மட்டும்தான் தெரியும் டி லைன் வந்து தெரியாது அடுத்தது ஒவ்வொரு மன்த்துமே எனக்கு இப்படி தான் பீரியட்ஸ் டிலே ஆகுது ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்ன்னு தள்ளி போய் நான் ஆயிடுறேன் நான் என்ன பண்ணுறதுலாம் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து நாட்கள் வரைக்கும் தள்ளி போய் மென்சஸ் நடக்கலாம் இது நேச்சுரல் தான் இது பாதிப்பு வந்து கிடையாது பட் என்னென்னா எதனால் இப்படி தள்ளி போகுது அப்படிங்கிற ரீசன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உடலில் ஏற்படக்கூடிய அதீதமான சூடு இல்லை வேலை இன்மை வேலை பார்க்காம ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை குனிந்து நிமிந்து வேலை பார்க்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை மற்றும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருப்பது ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருப்பது இந்த தான் டேஸ் தள்ளி போய் தள்ளி போய் உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஆகுது ஸோ வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு கிடையாது நாள் தள்ளி போயிருக்கு நீங்க செக் பண்ணிருக்கீங்க நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு இனி நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும் ஒரு சிலருக்குலாம் ஒரு சந்தேகமும் இருக்கும் இதை நம்ம எப்படி போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு நான் ஹோம் டெஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ்னு காமிக்கிது என்ன ரீசன் நான் தெரிந்து கொள்ளணும் அதற்காக தான் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களை ஜஸ்ட்டு கூட்டிட்டு போய் முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க எதனாலும் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது இல்லாட்டினா நிறையா டெஸ்ட்டு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து செய்யுங்க எதனால் அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்கள் கண்டறிந்தீர்கள்னா அதற்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக வந்து கண்டறியலாம் ஸோ ஒவ்வொரு மன்த்தும் டிலே ஆகுதுன்னு யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுடைய ப்ரெக்னென்ஸியை இன்னும் கொஞ்சம் டிலே ஆக்கும் என்ன பிரச்சனையும் அதற்கேற்ற சொல்யூஷனை நம்ம உடனுக்குடனே கண்டறிந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு உருமாறாது ஸோ பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாம் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் தைரியமாக இருங்க உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் ரீசண்டாக மெயில் ரிப்ளேஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்கு கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் டெத் இந்தமாதிரி நிறைய போயிட்டு இருக்கிறனால தான் டிலே ஆகியிருக்கு ஸோ எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களை மெயில்கான ரீப்ளேஸ் வந்து உடனுக்குடனே உங்களை வந்தடையும் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கு பெக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்